வாழ்க வளமுடன். செல்வ சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, நம் சகோதரர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காரு, பார்த்துடலாங்க. ஐயா வணக்கம், விந்து ஜெயம் மற்றும் பிரம்மச்சரியத்திலிருந்து பயிற்சிகள் செய்வதால் உடல் முன்பை விட சூடாகி தலை மற்றும் முகத்தில் அதிகமாக கொப்புளங்கள் போன்று தோன்றுகிறது. மேலும் எனக்கு இயல்பாகவே சூடான உடம்புதான். இப்போது பயிற்சிகள் மேற்கொள்வதால் முன்பை விட அதிக சூடாகிறது. இந்த சூட்டை தணிக்க பயிற்சிகள், உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் தேவையா? அப்படி தேவை என்றால் எவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம்? விலக்கி கூறுங்கள். வாழ்க வளமுடன். நாம் இது பற்றி வெப்பம் சூடு அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல பேசியிருந்தாலும் சகோதரர் கேட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம திரும்பவும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். உடம்பு பித்த உடம்பாக இயல்பாகவே அவர் உங்களுக்கு இருக்கு. அப்போ உடம்பு சூடுங்கிறது பித்த உடம்புக்கு கொஞ்சம் அதிகம். அப்போ காலையில் வெறும் வயிற்றுல நம் முன்னோர்கள், பித்த உடம்புல இருக்கிற முன்னோர்கள் அதிகமா என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய அரிசியில் அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி, அந்த அரிசி கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அந்த பழைய அரிசி காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடுவாங்க உடம்பு குளிர்ச்சிக்காக. அப்புறம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே தலைக்கு தண்ணீர் ஊற்றி, முதலில் தலைக்கு ஊற்றி அப்புறம் உடம்புக்கு ஊற்றி குளிக்கணும். பச்சை தண்ணியில் குளிச்சு உடல் சூட்டை காலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா பெரும்பாலான உடல் சூடுகள் போயிடும். வெறும் வயிற்றில் எளிமையாக நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணிக்கலாங்கிறதுனால இந்த அரிசியை பற்றி சொன்னேன். வாய்ப்பிருந்தால் வெறும் வயிற்றில் இளநீர் குடிக்கலாம். அது வந்து உடல் சூட்டை மேனேஜ் பண்ண உதவும். அதே மாதிரியே பழங்கள், காலை உணவு பெரும்பாலும் நீங்கள் வீட்டில் சமைச்சு இல்லை கடையிலையோ சாப்பிட்றீங்கன்னா அதற்கு முன்பாக பழங்கள், வாழைப்பழம், என்னாச்சும் ஒன்று ஒரு பழ வகைகளை எம்டினஸ் முதல் கொடுக்கும் உணவு, டீ குடிச்சிட்டு அது போன்ற பழக்கத்தில் சிக்கியிருப்பாங்க, அதிலெல்லாம் இல்லாமல் இயற்கையாக பழ வகைகளை காலையில் சாப்பிட்டுக்கலாம். அப்போ காலையில் வந்து உங்களை உடலை வந்து குளிர்ச்சி பண்ணியே வச்சுருந்தீங்கன்னா மதியம் ஆக ஆக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கிறது இதெல்லாம் செஞ்சால் நாளடைவில் சரியாயிடும். சரிங்களா? ரொம்ப சூடாக இருந்தால் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கூட இன்னொரு கோல்டு ஷவர் பண்ணிக்கலாம். அப்புறம் திருமூலர் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லியிருக்காரு. அதாவது காலையில் செஞ்சிட்டா பார்த்தீங்கன்னா பித்தம் தனியும், மதியம் பண்ணிட்டோம் அப்படின்னா வாயுன்னு நினைக்கிறேங்க, இரவு பண்ணிட்டா கபம். இது மூன்று நேரங்களில் ஒரு அரை மணி நேரம் ஆழ்ந்து யோக பயிற்சி செய்யணும். அரை மணி நேரம் தான் செய்யணும், அதுக்கு மேலே செய்யக்கூடாது. அரை மணி நேரம் செய்யணும், அதுக்கு மேலே செஞ்சால் சூடாயிடும். ரொம்ப கம்மியாக செஞ்சீங்கனாலும் சூடாகும். அப்படியே ஒரு லெவலாக ஒரு 25 நிமிஷம் ஒரு நாளிகை மட்டும் உடல் பயிற்சி செஞ்சிடறது, அப்படி செஞ்சீங்கன்னா சூடு தனியும். அப்போது அது என்ன மாதிரி செய்யலான்னா, நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய எளிய முறை உடற்பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் சூடு வந்து அப்படியே தனியும், நல்லா நீங்கள் கவனிக்கலாம். அது நம்முடைய பயிற்சிகள்லேயும் நம்ம போட்டிருப்போம், நீங்கள் யூடியூப்லேயும் பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று டிஸ்கஸ் பண்ணலான்னா அமிர்த தவம். நீங்கள் காலையிலும் மதியமும் மாலையும் அல்லது காலையும் மாலையும் அல்லது காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு விந்துஜயம் பயிற்சி பொசிஷன்ஸோடு செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா அது முடித்த உடனே நாக்கை மேலெண்ணத்தில் வைத்து கொண்டு துரிய நிலையில் அமர்ந்து அமிர்த தவம் செய்கிறது. இது போல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அமிர்தம் சொட்ட ஆரம்பிக்கும் போது உங்களுடைய உடல் குளிர்ச்சி அடையும். கங்காம்பாங்க, கங்கையும்பாங்க ஆச்சுங்களா. அப்போது கங்கை வழி வர 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 சூடெல்லாம் அஞ்சன மீனியெல்லாம் நார்மலாகிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது சூட்டுக்கு வேற என்ன பண்ணலாம்? போதும், உங்களுக்கு வேற எதனாச்சும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் மெயில் பண்ணிவிடுங்க. அப்புறம் இன்னொரு சகோதரர் சொல்லியிருந்தார், அதாவது அவர் வந்து தன்னுடைய கைகளில் வந்து செம்பு கையில் வந்து அவர் போட்டதுனால அவருக்கு சூடு குறைஞ்சதாக எனக்கு மெயில் பண்ணியிருந்தார். அது ஒரு ஆப்ஷனை வச்சுக்கலாம், முயற்சி பண்ணி பாருங்கள். செம்பு காப்பு கையில் போட்டதுனால கம்மியாக இருக்குனாரு. எல்லாருக்கும் அது பொருந்துமான்னு தெரியல, பட் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப உள்ளாடைகள் அணிவதை தவிர்க்கலாம். சரிங்களா? அப்புறம் உணவுகளை கெமிக்கல்ஸுக்கு அறவே தவிர்க்கலாம். உடல் குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற கெமிக்கல்ஸை அறவே தவிர்க்கலாம். இயற்கைக்கு மாற ஆரம்பிக்கலாம். வெள்ளை சர்க்கரையை தவிர்க்கலாம் ஆச்சுங்களா. ஸோ இப்போ வந்து பல விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆச்சுங்களா. அது நம்ம நிறைய விஷயங்கள் சூட்டுக்காக சொல்லிகிட்டே இருக்கும்போது மற்றவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா அது அவங்களுக்கு குளிர்ச்சி ஓவர் ஆயிடும் ஆச்சுங்களா. சரி, இன்னும் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். விளக்கெண்ணெயை உங்களுடைய விரைப்பையிலும் உச்சந்தலையிலும், விளக்கெண்ணெய் கொஞ்சம் கையில் ஊற்றி விரைப்பையிலையும் உச்சந்தலையிலையும் வைக்கலாம் சரிங்களா. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா சூடு அபரிமிதமாக குறையும். அப்புறம் வலதுகால் இடதுகால் பெருவிரலில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் வச்சுட்டு படுத்திங்கன்னாலும் சூடு வேகமாக குறையும். ஸோ இதெல்லாம் உச்சகட்ட சூட்டை குறைக்கும் வழிமுறைகள் ஆச்சுங்களா. சளி காய்ச்சல் கூட வந்துடும், எல்லாரும் பயன்படுத்தாதீங்க. இதெல்லாம் ஏதாச்சும் ஒன்றுன்னா நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப கேளுங்க இந்த வீடியோவை, உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். வாழ்க வளமுடன்.